தருமபுரியில் 10 வயது சிறுவன் ஒருவன் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 19 வயது உறவுக்கார இளைஞரின் காம இச்சையில் சிக்கி சிறுவன் பலியானது எப்படி? நெஞ்சை பதற வைக்கும் இந்த குற்றத்தின் பின்னணியை காணலாம். தருமபுரி மாவட்டம் நல்லாம்பள்ளி அருகே உள்ள மிட்டாரெட்டி அள்ளி காலனியைச் சேர்ந்த 10 வயது சிறுவன் வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்த போது காணாமல் போயுள்ளான். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் அதியமான் கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். உடனே போலீசார் சிறுவனை கண்டுபிடிக்கும் பணியில் மும்முரம் காட்டினர். முருகன் கோவிலுக்கு மாலை அணிந்திருந்த சிறுவன் தனது வீட்டருகே வசிக்கும் உறவினரான 19 வயது இளங்கோ என்பவருடன் சென்றது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது இளங்கோ சிறுவனுடன் சென்றுவிட்டு தனியாக திரும்புவது பதிவாகியிருந்தது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவனிடம் விசாரணை நடத்தினர். ஆனால் அவனோ முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளான். இதற்கு நடுவே சிறுவன் வீட்டின் அருகே உள்ள விவசாய கிணற்றில் தள்ளப்பட்டிருக்கலாம் என போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது. இதனால் தீயணைப்புத்துறையினர் வரவழைக்கப்பட்டு இரவு முழுவதும் தேடுதல் பணி நடைபெற்றது. கடைசியில் காணாமல் போன சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டார். பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிறுவனின் சடலத்தை அனுப்பி வைத்த போலீசார் இளங்கோவனிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். அதில் இளங்கோ சிறுவனை மாங்காய் பறிக்கலாம் என அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை அளித்தது தெரிய வந்தது. திடீரென தனது உறவுக்கார இளைஞர் இப்படி நடந்து கொண்டதால் முருகனுக்கு மாலை போட்டிருக்கும் தன்னிடம் இப்படி தவறாக நடந்து கொள்கிறாயே என கலங்கிய சிறுவன் பெற்றோரிடம் இதுகுறித்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இதனால் பயந்து போன இளைஞர் சிறுவனை கிணற்றில் தள்ளி கொன்றதாக போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து அதியமான் கோட்டை போலீசார் அவனை கைது செய்தனர். கைதாகியுள்ள இளங்கோ அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருவது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட இதே மாதம் மற்றொரு சிறுவன் இப்படி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி கொல்லப்பட்டிருப்பது தமிழகம் முழுவதும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.